நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பதில் சொல்லுங்க, ட்வின்ஸா இருக்காங்களே அவங்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்களே அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்குது, ஏன் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க அப்படிலாம் கேக்குறாங்க. எல்லாத்துக்குமான பதில நீங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்வெஸ்சன் வந்து எப்ப நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து எங்களுக்கு பொண்ணு பார்க்கும் போதோ இல்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும்போதோ இல்ல பர்ச்சேஸ் அப்போ எப்பவுமே கிடையாதுங்க. அருண் வைஷு கல்யாண தண்ணிக்கு ரிசப்ஷன்ல நானும் அரவிந்தும் தான் இங்க சுத்திட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரிசப்ஷன் மேடையில இருந்தாங்க. அன்னைக்கு எங்களை பார்க்க வந்தவங்க எல்லாரும் அவங்க விஷ் பண்ணிட்டு எங்க கிட்ட வந்த உடனே என்ன தனியா கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு எப்படி அவங்க ரெண்டு பேரும் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது எங்கெங்கயோ போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பயம் வந்தது, அவ்வளவு கஷ்டமா ட்வின்ஸோட வாழறதுன்னு சொல்லிட்டு ஒரு பீதி எனக்கு வந்து. பட் போக போக வந்து அந்த ஜேர்னி வந்துட்டு எனக்கே வந்து நம்ம கரெக்டா தான்டா போயிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் குழப்பறாங்கடா, நம்ம நிஜமாவே நம்ம தெளிவா தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தாய்க்கு தெரியும் ட்வின்ஸ் அடையாளம் கண்டுபிடிக்க, அதே மாதிரிதான் வைஃபும் இல்லையா.